கூட்டணி கட்சிக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க. கூட்டணி கட்சி சொல்றதெல்லாம் அரசாங்கம் செய்யணும்னா அரசாங்கம் செய்யறதெல்லாம் கூட்டணி கட்சி ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தில் குடியேற்ற முடியாத திமுகவினர் தடுத்தது, அதன் பிறகு கம்யூனிஸ்டுகள் போராடியது. இங்க விமர்சனம் என்பது கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியான மற்றவங்களெல்லாம் கொள்கை இல்லையான்னு கேட்காதீங்க. வரவிடக்கூடாது என்று துடிக்கிறார்கள் திமுக உட்பட பல்வேறு கட்சியினர். ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை அரசியல் கட்சி துவங்குவதாக அறிவிக்கவில்லை. அப்படி துவங்கும் போது அது குறித்து நாம் உறுதியாக பேசலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் நலம் பெற்று தீவிர அரசியல் பாதைக்கு திரும்பினால் அது தமிழகத்திற்கே நல்லதுதான். மிகச்சிறந்த ஒரு மனிதர். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக அரசு வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கோ இல்லை விநாயகர் சதுர்த்தியை பொது வெளியில் கொண்டாடுறதுக்கோ தடை விதிச்சிருக்கு. ஆனால் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியை தமிழக மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதுக்காக வந்து பிஜேபி சார்ந்த திரு எல் முருகன் அவர்கள் கூட கோரிக்கை வைத்திருந்தார் அரசுக்கு. ஆனால் அவங்க வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவும் எடுத்த மாதிரியே தெரியலையே சார். ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற பிஜேபி சொல்றத கூட தமிழக அரசு கேட்கறது இல்லையா? இல்லை, கூட்டணி கட்சிக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க. கூட்டணி கட்சி சொல்றதெல்லாம் அரசாங்கம் செய்யணும்னா அரசாங்கம் செய்யறதெல்லாம் கூட்டணி கட்சி ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஊர்வலம் அப்படின்னு நீங்கள் சொன்னது தவறு. ஏனென்றால் ஊர்வலம் வேண்டாம் என்று நாமே சொல்லியிருக்கிறோம். ஊர்வலம் தேவையில்லை. இந்த நோய் தொற்று இருக்கிற சமயத்தில் மக்கள் அதிகமாக கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் அது வேண்டாம். அதற்கு மாறாக பொது இடங்களில், அதாவது நம்முடைய அந்தந்த பகுதிகளிலே தெருமுனைகளிலோ அல்லது ஒவ்வொரு பகுதியில் ஒரு சில இடங்களிலோ பொதுவாக பிள்ளையாரை வைத்து வழிபட்டு மக்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளையார்களை அவர்கள் கும்பிடும் விநாயகர்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே கொடுத்து அந்த குழுவானது நீர்நிலைகளை சென்று கரைக்கும். ஊர்வலம் இல்லாது ஒரு இந்த ஒரு சில கட்டுப்பாடுகளோடு, இந்த கொரோனா தொற்றுக்குண்டான அரசு கட்டுப்பாடுகளோடு செய்வோம் என்று கூறியிருந்தோம். ஆனால் அதை அரசு ஏற்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வருத்தமாக ஒரு துரதிருஷ்டவசமானது என்பதாகத்தான் கொள்ள வேண்டும். ஆனாலும் இன்றைக்கு ஒரு சிறிய ஆறுதலாக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு குறித்து சில தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. சமீபத்தில் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்துகிட்டே இருக்குது. அதை குறிப்பாக சொல்ல போனால் எச் ராஜா அவர்களை பற்றி மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. அட்மின், அதாவது வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு டெலீட் பண்ணிவிட்டு அட்மின் போட்டோன்னு சொன்னவர் தானே அவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தனி மனித விமர்சனம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் மற்றும் என்னுடைய கருத்து. இதில் கர்நாடக அரசை எச் ராஜா அவர்கள் பாராட்டியதை, தங்களை தூற்றுவதாக நினைத்து கொண்டு அதிமுகவினர் மிக தவறாக தனி மனித விமர்சனங்களை மேற்கொண்டது தவறு தான். இதுதான் உண்மை. அது இனி தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் விஷயம். அதே மாதிரி திரு எல் முருகன் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறார். என்னென்னா, சமூக வலைத்தளங்களில் பேசுவதால் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே எந்த பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட சில நிகழ்வுகள் நடந்துட்டு தான் சார் இருக்குது. இல்லைங்க, ப்ராப்ளம் என்னென்னா, பிஜேபிக்கு அதிமுகவினருக்கும் இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகள் அல்லது ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ஊதி பெரிதாக்குவது என்பது அது ஒரு வேண்டுமென்றே உள்நோக்கம் கொண்ட செயலாகத்தான் தெரிகிறது. அப்படி பார்த்தோம் என்றால், மாஞ்சோலை படுகொலைகள் குறித்து சென்ற மாதம் திருமாவளவன் அவர்கள் அது அரச பயங்கரவாதம் என்று திமுகவினை சாடியதை குறித்து யாரும் பேசவில்லை. அதே போல் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கின்ற அல்லது திமுக ஆதரவு தெரிவிக்கின்ற சில விஷயங்களை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஏழு பேர், அதாவது ராஜீவ்காந்தி கொலையாளிகளுடைய அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற விவகாரத்தில் அந்த கட்சியினருக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள், இது மாதிரி பல்வேறு முரண்பாடுகள். நேற்றைய முன்தினம் அந்த கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தில் குடியேற்ற முடியாத திமுகவினர் தடுத்தது, அதன் பிறகு கம்யூனிஸ்டுகள் போராடியது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாஜகவினர் தான் முதல் முதலாக இது குறித்து புகாரை அளித்தது. அப்படி தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் திமுக கூட்டணியில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்களும் ஊடகங்களும் இந்த அதிமுக பாஜக குறித்த கருத்து வேறுபாடுகளை கூட்டணி விரிசலாக்க முயற்சிக்கின்றன. அது சாத்தியமில்லை என்று தான் நான் கருதுகிறேன். சமீப காலமாக திமுக வந்து தங்களுடைய எதிர்கட்சியாக செயல்பட்ட அதிமுக விமர்சனம் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு
இப்போ பிஜேபியை வந்து அதிக அளவு வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிஜேபி கட்சி வந்து தமிழகத்தில் அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. தொடர்ந்து அதிமுக திமுக விமர்சனம் செய்வதும், பாஜக திமுக விமர்சனம் செய்வதும், திமுக எதிர்கட்சிகளை விமர்சனம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தில் ஒரு ஐயம், ஒரு பயம் பாஜக குறித்து மற்ற கட்சியினருக்கு இருக்கத்தான் செய்கிறது. தொடர்ந்து பாஜகவின் மீதான விமர்சனங்களை கடுமையாக வைத்து வருகிறார்கள் அனைத்து கட்சியினருமே. அதன் அடிப்படையில் இதை பார்க்கும் பொழுது சற்று காட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே விமர்சனம் என்பது கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியானது. மற்றவங்களெல்லாம் கொள்கை இல்லையான்னு கேட்காதீங்க. ஆனால் ஒரு சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி. அந்த சித்தாந்தத்தை வரவிடக்கூடாது என்று துடிக்கிறார்கள் திமுக உட்பட பல்வேறு கட்சியினர். இது ஒரு சித்தாந்த போர் தான். அதனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். நாம் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதை எதிர்கொண்டு வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் சூழலில் பாஜக இருக்கிறது. நாம் வலுவடைந்து கொண்டிருக்கோம் என்பதற்கு இதுவே சான்று. சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து சுகி ஊழியர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. தங்களுக்கு வந்து ஊதியம் வந்து குறைவாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி. அதற்காக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தாமல் நேரில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்களுடைய பிஸ்னஸ் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார்கள். அவர் இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. தனியார் நிறுவனங்கள்லேயும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எந்த ஒரு ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஊதியத்தை குறைப்பது என்பது, அதுவும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போது குறைப்பது என்பது உண்மையிலே வருந்தத்தக்க செயல்தான். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன், கலைஞர் தொலைக்காட்சி உட்பட பல்வேறு நிறுவனங்களை வைத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதனுடைய முக்கிய தலைவர்களுடைய நிறுவனங்களில் என்ன எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பல நிறுவனங்கள், கலைஞர் அதாவது திமுகவினுடைய நிறுவனங்கள், தொலைக்காட்சிகள், அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுடைய தொலைக்காட்சிகளில் கூட பல்வேறு பணி நீக்கம் அல்லது சம்பள குறைப்பு, ஆள் குறைப்பு இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் கூட நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சமீபத்தில் திமுக தரப்பிலிருந்து இந்து பண்டிகைகள்லாம் வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க. அதை வந்து சில பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இந்துக்கள் பண்டிகைக்கும் இந்த மாதிரி நீங்கள் போஸ்டர் ஒட்டினதே கிடையாது, இப்போ மட்டும் என்ன புதுசாக ஓட்டுற மாதிரி சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து இந்துக்கள் பண்டிகை மேலே ஒரு அன்பும் பாசமும் கொண்டு ஒரு போஸ்டர் ஓட்டத்தில் என்ன தப்புன்னு நினைக்கிறேன்? தவறே கிடையாது, நாம் வரவே இருக்கிறோம். அதில் ஒன்றும் யாரும் தவறுன்னு சொல்லியே இதனால் வரை நீங்கள் செய்யவில்லை. இந்து பண்டிகைகளின் போது அவர்களுடைய தொலைக்காட்சிகளில் கூட, குறிப்பாக கலைஞர் தொலைக்காட்சியில் விடுமுறை நாள் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதும் போஸ்டர்கள் அடித்தாலும் உண்மையிலே நாம் அதை வரவேற்க வேண்டியதை, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் போலியாக செயல்படக்கூடாது என்பதைத்தான் நாம் சொல்கிறேன். சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுடைய தந்தை கூட ஒரு முன்னணி வழக்கறிஞரை சந்தித்து அரசியல் விஷயமாக பேசினதாக ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. அது வந்து எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த மாதிரி எந்த செய்தியும் வரலைங்க. எனக்கு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அதனால் என்ன, யார் வேணுமோ அரசியலுக்கு வரலாம், யார் யாரை வேணாலும் பார்க்கலாம். சுதந்திரம் உள்ள ஒரு நாடு, அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. 2021 சட்டமன்ற தேர்தல் இந்த கொரோனாவால் வந்து தள்ளி போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சொன்ன டேட்டுக்கே வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கூட பீகாரினுடைய கைட்லைன்ஸ் வந்துருக்குது. பீகார் தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், யார் வாக்களிக்க வேண்டும், நோய் தொற்று உள்ளவர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும், அறிகுறி உள்ளவர்கள், இதெல்லாமே மிக மிக தெளிவாக இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதனால் நாம் வந்து உறுதியாக, எனக்கு தெரிந்த வரையில் சட்ட ரீதியாக இந்த தேர்தலானது நடைபெறும். அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா, இல்லை பிஜேபி ரஜினிகாந்த் இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா? இன்றைய தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. தேமுதிக, பாமக உட்பட பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை அரசியல் கட்சி துவங்குவதாக அறிவிக்கவில்லை. அப்படி துவங்கும்போது அது குறித்து நாம் உறுதியாக பேசலாம். அதுவரையில் நாம் என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கு தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை.
விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நலம் தேறிட்டாரு, திரும்பவும் வந்து பழையபடி அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வர்றதுனால பிஜேபியில் தொடர்ந்து கூட்டணியில் இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அதை வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்க விரும்பலை. திரு விஜயகாந்த் அவர்கள் நலம் பெற்று தீவிர அரசியல் பாதைக்கு திரும்பினால் அது தமிழகத்திற்கே நல்லது தான். மிகச்சிறந்த ஒரு மனிதர், அவரால் உண்மையிலேயே அவரால் கவரப்பட்ட தொண்டர்களும் மக்களும் அதிகம். குறுகிய காலத்தில் அரசியலுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதனால் அவர் வருவதை, மீண்டு வருவதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். அதுக்கு அடுத்து தான் அந்த கூட்டணி, அதெல்லாம் அவர் வந்தார்னா உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.